வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஸ்குவிட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்போ இதுதாங்க ஸ்குவிட்டு, கனவா. நம்ம தமிழில் சொல்கிறது வந்து கனவா, இங்கிலீஷில் வந்து இது வந்து ஸ்குவிட்டு. ஸோ இது வந்து பாடி பார்ட் அண்ட் இட் ஹேஸ் டூ ஃபின்ஸ். அப்புறம் இது வந்து தலை, ஐஸ். அப்புறம் இது வந்து டென்டக்கல்ஸ், இதில் லாங் டென்டக்கலும் ஒன்று இருக்கும் பட் இதில் இல்லை. ஸோ இந்த இதில் இருக்கு, ஸோ யூ கேன் சி தெர் இஸ் அ லாங் டென்டக்கல். ஸோ இப்போ இது வந்து இதோடைய ஷேப் எப்படி தான் இருக்கும், இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கண் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை நீங்கள் பிடிச்சிட்டு யூ மஸ்ட் ஜஸ்ட் புல் இட். எப்படியோ இழுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே வந்துடும், இப்படியே வந்துடும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் த்ரோ இட் அவே. இது வேண்டாம், வேணும்னா நீங்கள் இந்த டென்டக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம் பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு த்ரோ இட் அவே. அப்புறம் மட்டும் வந்து இந்த ஃபின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபின்ஸ் இதுக்குள்ளே வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இது உடஞ்சிரும், இந்த இது இப்படி கிழிஞ்சிரும். ஸோ அதை வந்து நீங்கள் இப்படியே ஓப்பன் பண்ண வேண்டியதான், ரொம்ப ஈஸி இது க்ளீனிங்காக. ஸோ கேன் ஜஸ்ட் புல் இட் அவே, இதை ட்ராஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்குவிட் எப்படி இருக்கும், அதோட பாடி ஷேப்பு. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, தர் இஸ் அ வி ஷேப் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வி ஷேப்பில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை வந்து நீங்கள் புல் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ பிளாஸ்டிக் இது மாதிரி ஒரு இது, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் கால்ட். ஸோ இதையும் நீங்கள் யூ ஹேவ் டு த்ரோ இட் அவே. இது அப்படியே ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரியே இருக்கும் இஃப் யூ சி. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ட்ராஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து அதில் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே நீங்கள் இப்படி எடுத்துடணும். ஸோ எவ்ரிதிங், இது வந்து பேபி ஸ்குவிட் அப்படின்ற வாசி நிறையா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, தட்ஸ் இட். இது நல்லா க்ளீன் ஆகிப்போ என்ன பண்ணணும், இதை வந்து இதை இதுக்குள்ளே விட்டு இப்படியே கட் பண்ணிவிடுங்க கொஞ்சம், ஏன்னா அது உள்ளே வந்து நிறையா இது இருக்கும் அன்வான்ட் திங்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துடணும் கொஞ்சம் கத்தியாலே, அப்படி பண்ணிங்கன்னா வந்துடும் இதெல்லாம். அவ்வளோதாங்க இதோட க்ளீனிங்கு. இதே மாதிரியே நீங்கள் இட்ஸ் வெரி 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 ஈஸி. நம்ம சிக்கன் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் வரும் இல்லையா மேலே, அந்த ஜஸ்ட் அதுதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இதை தான் நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் குக் பண்ண போகிறீங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம்னா நீங்கள் நல்லா இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு அந்த பிளாக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துருங்க. ஸோ இவ்வளோதாங்க, இது மேலே வந்து யூ கேன் ஜஸ்ட் கட் லைட்டாக ஒரு இது மாதிரி நீங்கள் இப்படி இப்படி பிச்சுமா கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அது வேகும் போது நல்லா ஈஸியாக குயிக்காக வேக வெந்துடும். அண்ட் ஆல்சோ அனதர் ஒன், இது பேபி ஸ்குவிட் அப்படின்ற வாசி இது சீக்கிரமாக வெந்துடும் பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கும்போது நீங்கள் ரொம்ப நேரம் அதை வேக விடணும். ஸோ இவ்வளோதான் அங்கே ஸ்குவிட் க்ளீனிங்கு. இப்போ இந்த ஸ்குவிட் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹாஃப் ஆனியன் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, க்ரீன் சில்லிஸ், அப்புறம் இஞ்சி பூண்டு. நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா இடித்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் யூ கேன் ஜஸ்ட் ஆட். அதுக்கப்புறமா வந்து இந்த கொத்தமல்லி தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சோம்பு, சோம்பு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இட்ஸ் ஆப்ஷனல் ஆக்சுவலி. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணாட்டி இது ஆட் பண்ணணும்னு தேவையில்லை இந்த கரம் மசாலா. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஸ்குவிட் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு அப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த இஞ்சி, ஐ மீன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும்.
ஸோ அந்த கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம். இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும் அந்த இஞ்சி பூண்டெல்லாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா நம்ம அதை நல்லா, ஆக்சுவலாக இஃப் யூ ஹேவ் பேஸ்ட் ஆல்சோ யூ கேன் ஆட். இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும் தான் தேவையில்லை. நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக இருந்தால் கூட யூ கேன் ஜஸ்ட் ஆட் 1 டீஸ்பூன். இது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த சோம்பும் 1 டீஸ்பூன், நீங்கள் இதில் 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணணும். இது நம்ம எல்லாமே வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வாசி சீக்கிரமாக வதங்க, ஒரு 2 to 3 seconds வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ஆட் டொமேட்டோஸ், தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கொத்தமல்லி தூளுக்குல கொத்தமல்லி தூள், மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் ஆட் அக்கார்டிங் டு யுவர் ஸ்பைஸ் லெவல். ஏன்னா நான் வந்து பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் இதில், அப்புறம் இஞ்சியும் போட்டிருக்கேன். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் இல்லையா, காரமாக இருக்கும். அதனால நான் வந்து இப்போ கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ண போகிறேன், ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் தான் நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் இட். நான் உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா யூ கேன் ஆட் ஸ்பைஸ், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா, நான் ஒரு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கிட்ட நான் ஆடேன். ஸோ இதை நல்லா வதக்கிக்கணும். இதை திருப்பியும் ஒரு 2 to 3 seconds வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பாருங்க, நல்லா வதக்கணும். இப்போ வந்து இதை வதக்கினதுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு ஆட் பிஸ்கட். அந்த இப்போ இதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். எப்பயுமே வந்து நீங்கள் நான்வெஜ் எது போடுறதா இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இப்படியே போடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து போடணும். தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நீங்கள் போடணும். அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இந்த ஸ்குவிட்டை போடும் போதே உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல். ஏன்னா அது மீன் ரொம்ப க்ரேஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் தண்ணி வந்து கொஞ்சமாக, இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்குவிட் வேகிற அளவுக்கு. ஸோ இந்த அளவு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஸ்டவ்வை வந்து நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க, ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அது நல்லா வேகணும். இப்போ இது வந்து ஒரு 5 to 10 minutes ஆயிடுச்சு, நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அது நல்லா குக் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10 seconds அது நல்லா வேகணும், இன்னும் கொஞ்சம் வேகணும். இது வந்து டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லைக் சிக்கன் மாதிரி தான் இருக்கும், பட் அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ் ஸ்மெல் இருக்கும், பட் அது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ இது வந்து ஒரு 10 seconds ஆயிடுச்சு.
இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்குவிட் வந்து நீங்கள் ரைஸுக்கு அப்புறம் சப்பாத்தி அதுக்கெலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்குவிட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.